அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானில் தோன்றும் மூன்றாம் பிறை நிலவை தரிசித்தால் நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த சந்திர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வானில் தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்கிறாங்க. பஞ்சாங்கத்திலும் சரி காலண்டரிலும் சரி மூன்றாவது பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் சந்திர கிரகணம் என்று குறிப்பிட்டிருக்கு. மேலும் அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனக்குழப்பங்கள் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். செவ்வாய் மற்றும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய சந்திர தரிசனத்தின் போது வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும், குடும்பத்தில் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த இறை தெய்வீக சின்னமாகும். காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கே பெரியவர்கள் இதை காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை தட்சனின் சாபத்தில் தனது 11 கால்களையும் இழந்தான் சந்திர பகவான். தனது கால்களை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்திருக்காரு. தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேக நிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர். அது மட்டும் இல்லாமல் அவரின் 27 நட்சத்திர மனைவியார்கள் உடனே தங்களின் தந்தையான தட்சனினும் சென்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டியிருக்காங்க. தட்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்றும் சொல்லிட்டார். இறுதியில் 27 நட்சத்திர மனைவியாரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தார்கள். அதே போல சந்திரனின் தத்துவம் மெய்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும் பேறு பெற்றார். சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தார். முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகிறது இந்த பிறை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதை வைத்து தான் 80 வயது நிறைவுற்ற கலை 1000 பிறை கண்டவன் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டாடப்பட்டு வருகிறோம். அமாவாசை அடுத்து வர மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும், கண் பார்வை தெளிவாக காணப்படும். செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய மூன்றாம் பிறை மிகவும் விசேஷம் மற்றும் சக்தி வாய்ந்ததாக சொல்கிறாங்க. குறிப்பாக சித்திரை, வைகாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த பிறையை கண்டால் ஓராண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்களும் தொலைந்து போகுமா. மேலும் ஒரு முறை விநாயக பெருமான் சந்திரலோகத்திற்கு விஜயம் செய்தார். கையில் கொழுக்கட்டையுடன் வந்திருந்த விநாயகரை கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபம் அடைந்தார். அன்று பிள்ளையார் சதுர்த்தி வேறு, கோபமுற்ற கணபதி சதுர்த்தியில் உன்னை பார்ப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்தார். மனம் வருந்திய சந்திரனே தான் அறியாத செய்த தவறை மன்னித்து சாப விமோச்சனம் தரும்படி கேட்டுக்கொண்டார். விநாயகர் சந்திரனை மன்னித்தார். ஆனால் மூன்றாம் பிறையை பார்ப்பவர்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் என்று வரமளித்தார். மேலும் ஒருமுறை சதுர்த்தியில் வரும் நான்காம் பிறையை பார்த்து வீண் பழிக்கு ஆளாகினார் கண்ணன். இதற்கு பரிகாரமாக அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல் கணபதியையும் வேண்டினால் பழியிலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகும், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும். எனவே அந்த வேளைகளில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும்.
அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆன தம்பதிகள் சந்திர தரிசனமும் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோரோடு சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர தரிசனத்தை கண்டால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்க கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல வளர்பிறை சந்திரனை தரிசித்தால் செல்வ வளம் பெருகும். பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் ஆகும். அதே போல ஞாயிற்றுக்கிழமையில் சந்திர தரிசனம் செய்தால் பார்வை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாங்கத்திலும் காலண்டரிலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிட்டிருக்கு. பிறை சிவபெருமான் திருமுடியிலே இருப்பதா அல்லவா பிறையை தரிசிக்கும் பொழுது பிறை அணிந்த பெருமானை அல்லவா நாம் தரிசிக்கிறோம். பிறையை தொடர்ந்து வணங்குவதால அளவிட முடியாத புண்ணியங்கள் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் வளர்ப்பிறை உருவெடுக்கின்றன. இந்த நாளை சந்திர தரிசனம் என்று அழைப்பார்கள். மேலும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாக சொல்றாங்க. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை, ஆனால் மூன்றாம் நாளான துவி திதியை திதி அன்றோ தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மேலும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே 6:30 அளவில் தோன்றும் பிறையாகும். வானத்தில் சில நொடிகள் காட்சி தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிக அபூர்வமான தெய்வ தரிசனமாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பிறையை பார்த்தால் மன நிறைவு பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே பெரியவர்கள் இதை காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சிவன் பார்வதி விநாயகர் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகவும் இருந்து கொண்டு வருது. ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனமோ செய்ய வேண்டும். சந்திரன் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷம் சந்திரனோட சர்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு சந்திரன் நீச்சமாக உள்ள அமைப்பு இருப்பவங்க சந்திர வழிபாடு அவசியமாக செய்ய வேண்டும். சந்திரனின் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோகிணி அஸ்த திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெற முடியும். மேலும் ஜாதகத்தில் சந்திரனின் நீச்சம் அடைந்தவங்க சந்திரனோடு ராகு கேதுகள் இணைந்து தோஷம் அடைந்தவங்க இவர்களுமே மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேலும் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளை விருத்தியாக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சந்திர தரிசனத்தின் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.